வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் க்ளோவர் சீசன் 3 எபிசோட் 129, த டெவில் மெகிகுலா. ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஆஸ்தை வந்து உள்ளே உடச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாப்ல. ஸோ உள்ளே போய் பார்த்தா அதிர்ச்சியில் அங்கே ஒரு சேரில் பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணியாலே ஆன ஒரு பொம்மை வந்து உட்காந்துட்டு இருக்குது. இன்னது இங்கே ஏதோ பொம்மை இருக்குதுன்னு நான் கன்ஃபார்மாக இங்கே ஏதோ கீ சென்ஸ் ஆச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பொம்மையில் ஒரு பொண்ணை ஓடி படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த புசு புசுன்னு இருக்கிற பொம்மை என் ஸ்கின்னுக்கு ரொம்ப இதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடடா யார் இது அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மண்டையிலே ஒரு முட்டு முட்டிட்டாங்க என்ன மனுஷருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ்தாவை பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி அடிச்சுட்டு போயிடுச்சு, என் கண்ணாடி எங்கே போச்சு அப்படின்னு இருக்கிறாங்க. ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க லோரோ பிச்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட பஜாமாஸ் மாற்ற சொன்னலையே என்ன மாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா லோரோ பிச்சிக்கா, இவங்க தான் வந்து ஹார்ட் கிங்டமோட குயினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா காஜாவும் எப்படி தப்பு ஸ்டாப்பில், நான் வந்து என்னோட டிஃபன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலைன்னா கன்ஃபார்மாக நான் செத்து போயிருப்பேன், என்ன ஒரு அற்புதமான சக்தி இவ்வளோ, இது எல்லாத்தையுமே அவங்க ஒழிச்சு வச்சிருந்தாங்களா, இதுக்கு மேலே நான் அவங்க கூட சண்டை போட விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அங்கே பறந்து போயிட்டு மூணு பேர் அங்கே இருக்கிறாங்க. என்ன இப்போ இவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு அப்படிங்கிறாங்க. என்ன மனுஷருங்க, நான் வந்து உங்களோட மேஜிக் ஸ்டேஜ் வந்து பார்க்கறதுக்காக தான் நான் வந்து உங்களோட சண்டை போட்டேன் அப்படிங்கிறாங்க. எனது மேஜிக் ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. ஆமாம், மேஜிக் ஸ்டேஜ் வந்து மொத்தமாக 9 விதமாக இருக்குது. ஸோ சின்னதுலேருந்து பெருசாகிற மாதிரி ஸோ அப்படிங்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து மனுஷங்களை வந்து அதாவது மேஜிக் யூஸ் பண்ணுறவங்கள சாதாரணமாக கண்ணால் இடப்பட விரும்பல, நாங்கள் வந்து நம்பர்ஸால் இடப்பட விரும்புகிறோம். ஸோ அதனால தான் வந்து ஒரு சிங்கிள் மேஜிக்கு நிகராக யாருமே இருக்கக்கூடாதுங்கிறக்காக தான் நாங்கள் வந்து இந்த மேஜிக் ஸ்டேஜையே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோபிச்சிக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ எங்களோட கிங்டமில் மேஜிக் ஸ்டேஜ் எந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் ஜீரோவுக்கு பக்கத்தில் யார் யார் இருக்காங்களோ ஸோ அவங்க தான் அந்த டெவில் வந்து அடிக்கிற அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், டெவில்னோட எனக்கு ஞாபகம் வருது, நாங்கள் வந்து இங்கே ஒரு டெவில் கர்ஸ் இருந்ததாக எங்களுக்கு வந்து ஒரு சிக்னலை கிடச்சிது, ஸோ அதை தேடிதான் நாங்கள் வந்தோம் அப்படிங்கிறாங்க. என்னது ஸ்பிரிட் கார்டு எனக்கு தேவையானதெல்லாம் இவங்க வந்து கேட்டுட்ருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அவங்க ரொம்ப ஈஸியாக சொல்லிடவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் நினச்சிட்டு இருக்குது. எனக்கு அந்த டெவில் வந்து ஒரு கேர்ஸ் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லோரோ பேச்சிக்க தன்னோட இடுப்பை வந்து கட்டுறாங்க. ஸோ அவங்களோட வயிற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு சுழல் மாதிரி இருக்குது. அது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இன்னும் ஒரு வருஷத்தில் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா செமையன் அதிர்ச்சி, ஏய் என்னம்மா நீ அதுக்குள்ள அவங்களோட அந்த கேர்ஸை காட்டிட்டே அப்படிங்கிறாங்க. என்னை மனுஷன் நான் தெரியாமல் காட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒருத்தங்களோட மேஜிக் ஸ்டேஜை வச்சு தான் நாங்கள் வந்து அந்த மெகிகுலாவை எப்படி டிஃபீட் பண்ணுறதுன்னு காட்ட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட உதவி தேவைப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்கும்போது டக்குன்னு வந்து இவங்க ரொம்ப பதட்டமாக ஓடிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தை வந்து கேட்கும்போது, நான் மரச்செடி குடிக்கிறதுல தண்ணி ஊற்ற மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இப்போ எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கிற, தண்ணி ஊற்றுறதை இப்போ ரொம்ப முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தை வந்து கேட்குறாங்க. இவனை குழந்தையாட பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா தன்னோட மேஜிக்கை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மாதிரி ஏகப்பட்ட இடமா அப்படி இவங்களுக்கு முன்னாடி அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக மழை பெய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்களோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அங்கே மழை பெய்ய வச்சுட்டு இருக்காங்க. இந்த அங்கே கொஞ்சம் தண்ணி வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற இயற்கை வேளாண்மை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே சொந்த கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அடடா நீ அங்கே இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன இந்த காட்டுக்கு ஒட்டு மொத்தமாக ஒரே மலையை கொண்டுட்டு வராங்க, இவங்களோட மேஜிக் பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு சிங்கிள் பவர்லேயே பார்த்திங்கன்னா அந்த காடு முழுக்க மழை பெய்ய வைக்கிறாங்க. ஸோ இதுதான் ஹார்ட் கிங்டம் குயினோட மேஜிக் அப்படிங்கிறாங்க. சரி லோரோ பிச்சிக்கா, ஸோ உடனே போய் துணியை மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற கரண்ட் குயின் வந்து கடந்த குயின் விட இப்போ ரொம்ப சக்தி வாய்ந்தவளாக இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் நீ ஒருத்தர் தான் இங்கே இருக்கலையே ரொம்பவே அழகானவன், ஸோ அதனால் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்பிரிட் பார்த்திங்கன்னா இவங்களோட ட்ரெஸ் அப்படி மாறிடுச்சு, யாருமே உன்னால உன் அளவுக்கு அழகாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் மாற்றிட்டு வெளியே வந்துட்டாங்க. அவங்க இந்த துணி போட்டுனாலும் நடக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தடிக்க அப்படியே சுற்றி விழுந்துட்டாங்க. அடடா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அட அவங்க தடி விழுந்தோடனே இப்பாரு இந்த மாதிரி எல்லாம் சொல்லணும், நீங்கள் இப்படி சொல்லிட்டு விடுறது கன்ஃபார்மாக அந்த டெவிலோட கேர்ஸ்னால தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடடா அந்த மாதிரியெல்லாம் இல்லை, எனக்கு இந்த துணியை போட்டுக்கிட்டு வந்து நடக்க முடியல, ஸோ அது காலில் வந்து அப்பப்போ சிக்கிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. டைமண்ட் கிங்டம் அப்படியே காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிங்டம் வந்து சுற்றி பார்க்க வந்துருக்காங்க. ஸோ யாராவது இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ டைமண்ட் கிங்டமில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா மேஜஸையும் அடிச்சு போட்டு அங்கே ஒரே ஒருத்தர் மட்டும் நின்றுட்டு இருக்கிறான். இன்னது அங்கே இருக்கிற எல்லா மேஜஸையுமே அடிச்சுட்டு ஒத்தையால நின்று இருக்கிறான். அவ்வளோ சக்தி வந்தவனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட ஒரு டீமன் பவராட்டு போயிட்டு இருக்குது. ஸோ என்னாச்சு அளவுக்கு ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. எனக்கு இது சொல்கிறதுக்கு பிடிக்கலாத இருந்தாலுமே நான் வந்து அவங்க கூட சண்டை போட வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லக்கு நடுங்கிட்டே இருக்கிறாங்க. யாரை பார்த்தாலும் சண்டை கூப்பிட்ற அளவுக்கு இப்போ பார்த்து இவனை பார்த்தா பயந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹார்ட் கிங்டமில் ராயல் பேலஸில் பார்த்தீங்கன்னா குயின்ஸ் சேம்பரில் இவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏ எல்லாரும் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆஸ்தா நீ இங்கே தான் இருக்கிறியா, நல்ல வேலை உனக்கு எதுவுமே ஆகலை அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா லோரோ பிச்சிக்காவும் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க நடந்து வர அப்படி பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்துருக்கிறாங்க. இவங்க எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, இவங்களோட மேஜிக் பவர் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. ஸோ இவங்க தான்
காட் குயினா சேவது எல்லாமே பண வானத்தில் பறந்து வருவாங்க இதுன்னு நடந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிண்டர் வந்து அப்படி புலம்பிகிட்டு இருக்கிறாப்புல ஐயோ எனக்கானவ ஃபீனஸ் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இவருக்கு என்னாச்சுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்த நோயில் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ மறுபடியும் தடிக்கு கீழே வந்துட்டாங்க. ஐயோ என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அடரா லோர பேச்சிக்கா நீ இப்போ குயின் மாதிரி நடிக்கணும் அவங்க பாரு இப்போ நீ கீழே வந்து உங்க மூக்கில் வந்து ரத்த வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ராஜா இருந்துட்டு வெளியே வந்துட்டாங்க. இதுக்கு தான் நான் வந்து தனியாக அவங்களை பார்க்க வேணாம்னு சொன்னேன் அது அவங்க கேட்டால் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தலையில் வந்து தலையில் அடிச்சிட்டு இருக்காப்புல. இதுக்கு எங்களோட ஹெல்ப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெமோஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதவங்ககிட்டே ஸ்பிரிட் கார்டின்னே இருக்காங்களே அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. ஸ்பிரிட் கார்டின் வந்து ஸ்டேஜ் ஒன்று அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிறவங்க ஓகே தான், இருந்தாலுமே இயற்கை பவர் வச்சிருக்கிறவங்க வந்து டெவில் கூட சண்டை போட முடியாது. இந்த ஸ்பிரிட் கார்டு இருக்கிறவங்க வந்து இயற்கை மேஜிக் இயற்கையோட சக்தியை வாங்கி இப்போ யூஸ் பண்ணுறவங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கிளவர் கிங்டமில் இருக்கிறாங்க பாருங்கள், மேஜிக் பவர் வந்து செயின் ஸ்டீல் அப்புறம் அந்த மாதிரி வித்தியாசமான மேஜிக்கில் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் இந்த டெவில் வந்து அடிக்கிறதுக்கு ரொம்பவே சூட்டபுளான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட விசர் கிங் ஜூலியஸ் நோவக்ரோனோவா அப்புறம் யாமி சுக்கி ஹீரோ அவங்க வந்து டைம் மேஜிக்கு அப்புறம் டார்க் மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்க வந்து நிறைய பவர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் இந்த டெவில் பவரை அழிக்கிறதுக்கு ரொம்பவே தகுந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்தா நேரோ நீங்கள் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுற அந்த காம்பேக்ட் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ரெண்டு பேர் நீ வந்து ஏன்ஷியன் மேஜிக் யூஸ் பண்ணுற அப்புறம் ஆஸ்தா அவங்ககிட்ட மேஜிக் எதுவுமே இல்லை அதனால் நீ வந்து ஆன்டி மேஜிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற. ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே இருக்கிற ஸ்டேஜ் வந்து ஒரு ஆர்கேன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆர்கின் ஸ்டேஜ் அது என்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க, அது வந்து ஸ்டேஜ் ஜீரோக்கு மேலே இருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஓ அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஆர்கின் ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களோட ஆர்கின் பவர் வச்சு நீங்கள் அந்த டெவில் தோக்கடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ எங்களால் திடீர்னு முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நடக்கும் தெரிஞ்சது நான் கேப்டன் யாமிக்கிட்ட ஒரு மைக்ரோஃபோன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிட்டுருக்காங்க. கேப்டன் யாமி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுக்கு எப்படியெல்லாம் கேட்டுட்டுருக்கிறேன் நான் இப்போ பாத்ரூம் போயிட்டுருக்கிறேன் எனக்கு எப்படி ஏகப்பட்ட வேலை இருக்குது நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. ஸோ பரவாயில்ல பாத்ரூம் போகிறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் பேசிட்டு இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் தெரிஞ்சதை நான் வந்து ஏற்கனவே மார்ஸ் கிட்ட இருந்து ஒரு காண்டாக்ட் டிவைஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ உண்மையிலேயே ரொம்ப நல்ல வேலை பண்ண மிமோசா அப்படிங்கிறாங்க. சரி இருங்க நான் உடனே கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. மிமோசா என்னாச்சு ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்ஸ் கேட்குறாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆச்சரியப்படும்போது அடடா நீங்கள் ஹார்ட் கிங்டமோட குயினா உங்களோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விசர்ட் கிங் கத்துறாப்ல விசர்ட் கிங் கொஞ்ச நேரம் அம்மியே இருக்கீங்களா நீங்கள் இப்படி குட்டியானது எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்போம் அப்படிங்கிறாங்க. ஏ என்ன மாஸ்டர் ஜூடியஸ்ன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் விளையாண்டு இருக்கிறாங்க. நீங்கள் நடந்தது பற்றி அப்படி பேசிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் ஆர்கின் ஸ்டேஜா அப்படின்னா சரி நம்ம எல்லாருமே அதுக்கு சம்மதிச்சிக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து தானே அதை அழிக்க போனோம் அப்படிங்கிறாங்க. நிஜமும் நீங்கள் இதுக்கெல்லாம் சம்மதிக்கிறீங்களா ரொம்பவே நன்றி அப்படிங்கிறாங்க. இருந்தாலுமே உங்களோட பவர் வச்சுக்கிட்டு இப்போதைக்கு இருக்கிற பவர் வச்சுக்கிட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அவங்க உண்மையாக தான் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த டெவில் வந்து கொட்டுறதுக்காக நம்மளுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த டெவில் வந்து நீங்கள் சண்டை போட்ட முழுசு இப்போ சண்டை போட்டவங்க பார்த்தீங்களா ஒரு டெவில் அவனை விட ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க அப்படிங்கிறாங்க. நம்ம காஜாவோட அந்த மூஞ்சியில் ஒரு தழும்பு இருக்குது பார்த்தியா அது கூட அவன் தான் கொடுத்தது அந்த மெஜிக்குள்ளே அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு சக்தி வச்சிருக்கிற ஒரு ஸ்பிரிட் கார்டினே வந்து அடிக்கும்போது நம்மளால ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்பிரிட் கார்டினா நான் ஏற்கனவே அவர் கூட சண்டை போட்டிருக்கிறேன் அவன் என்னையே தோக்கடிக்கிற அளவுக்கு சண்டை சக்தி வாய்ந்தவனாக இருப்பானே அப்படிங்கிறாங்க. எனது விசிட் கிங்கை விட சக்தி வாய்ந்தவனா அப்போ ஈஸியாக தோக்கடிச்சிட்டானா அப்போ அவன் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவனாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கூட சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த டெவில் மெகிக்குலாவை நம்ம கொள்றதுக்கு ஒரு அற்புதமான பவர் வேணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பவர் வச்சுக்கிட்டு கிளவர் கிங்டம் ஹார்ட் கிங்டம் அப்புறம் டைமண்ட் கிங்டம் மூணு கிங்டமையும் அடைய பார்க்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த கேர்ஸ்னால செத்துருவேன். ஸோ அந்த நான் சாகரத்துக்குள்ளே எப்படியாவது அந்த ஸ்பேட் கிங்டமை நம்ம வீக் பண்ணி வச்சே தான் ஆகணும். எனக்கு வந்து அரை வருஷம் தான் இருக்குது. ஸோ அந்த அரை வருஷத்தில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்களாம் மாறிட்டு வாங்க. நான் வந்து உங்களுக்கு 6 மாதம் தரேன். அந்த 6 மாதத்தில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களாம் மாறுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சரி நாங்கள் இதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இங்கே ஜூலியஸோட ரூமில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஜூலியஸ் நீங்கள் நிஜமாலே இதுக்கு சம்மதிக்கு தான் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்ஸ் வந்து கேட்கும்போது கன்ஃபார்ம் ஐயா ஒரு டெவியில் வந்து நாம் ஈஸியாக தோக்கடிக்க முடியாது அப்பேற்பட்ட டெவியில் தோக்கடிக்கிறதுக்கு இன்னொருத்தங்களோட உதவி தேவைப்படும். ஸோ அதனால தான் ஹார்ட் கிங்டம் குயினும் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நாமளும் ஒத்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ டைமண்ட் கிங்டமுக்கு நடந்திருக்கிற நிலைமை வந்து நம்ம கிங்டமுக்கும் நடக்கக்கூடாதுன்னு அவங்க நினச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க நினச்சல எந்த தப்புமே இல்லை. ஸோ அவங்களுக்கு உதவி பண்ணுறதில்ல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விசர் கிங்கு. ஸோ இங்கே பிளாக் புல்ஸ் பேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டாங்க. அட கேப்டன் எங்கே போனாலே தெரியல நாங்கள் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. வாய மூடுறா நீ அப்படி என்ன முக்கியமான விஷயம் கொண்டுட்டு வந்திருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு தோர வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ககுஸ் வந்து அப்படியே யாமி வராப்பில் யாமி இந்நேரம் எங்கே இருந்தீங்க நாங்கள் வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னோட பேசி சொல்லுங்கள் ஹார்ட் கிங்டம் போனீங்களே என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நான் வந்து சரியாக சொல்ல தெரியல ஃபிண்டர் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கேர்ஸ் பவர் வந்து அந்த ஹார்ட் கிங்டம் குயினுக்கு தான் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கிங்டம்லேயே அவங்க ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் 4 கிரேட் ஸ்பிரிட் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து ஒருத்தங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வாட்டர் ஸ்பிரிட் வந்து இவங்களை செலக்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தா வந்து சொல்லிட்டு
இருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த டெவில் பற்றி எதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அந்த டெவில் பேர் மெகிகுலா, அது வந்து ஸ்பேடு கிங்டமில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆசை சொல்கிறாங்க. ஸ்பேடு கிங்டம் அப்படின்னா நம்ம பார்த்தது கொஞ்சம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்னா வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. மூணு பேருமே டைமண்ட் கிங்டமாக பார்க்க போகும்போது அங்கே ஒரு ஸ்பேடு மேஜிக் யூஸ் பண்ணுறவனை பார்த்துருக்குறான். ஸோ இதனால் ஸ்பேடு மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்து பயப்படுறாங்க. ஸோ அவன் வந்து ஒரு சாதாரணமான மேஜிக் யூஸரில், அவன் அங்கே அத்தனை பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப தூள் தூளாக அப்படியே அடிச்சிட்டான். போகிறதுக்கே எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அவனோட மேஜிக் வந்து ஒரு டெவில் மேஜிக்கு, எனக்கு தெரிஞ்சு நாம் பார்த்தது தான் மெகிகுலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா டைமண்ட் மேஜிக் எல்லாமே அங்கே தீந்துட்டானுங்களா, டைமண்ட் கிங்டம் அவனோட கதையும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ ஆஸ்டக் பார்த்தீங்கன்னா மார்ஸ் தான் ஞாபகம் வராப்பில். ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இல்லை, கவலைப்படாத நாங்கள் எல்லாருமே உங்க கூட இருக்கணும்ல, நம்ம அவனை சேர்ந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெனசை வந்து தைரியம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ சரி, நமக்கு எல்லாத்துக்குமே இப்போ அந்த டெவியில் ஒழிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழியா, அப்போ கிளவர் கிங்டமும் ஹால் கிங்டமும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய போதா அப்படின்னா, சரி நம்ம எல்லாருமே சக்தி வாய்ந்தவங்களாம் அப்படிங்கிறாங்க. அந்த குயின் நம்மளுக்கு 6 மாதம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 6 மாதத்தில் ஸ்பேடு கிங்டம் தோக்கடிக்கிறக்காக நம்ம என்னென்ன ட்ரைனிங் எடுத்துக்கணுமோ நம்ம எல்லாருமே ட்ரைனிங் எடுக்கலாம், சூப்பர் ஸ்ட்ராங்காக ஆகலாம் அந்த மெகிகுலா தோக்கடிக்கிற அளவுக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜோரா கைத்துக்குறாங்க, என்ன எனக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம என்ன தான் நம்ம ட்ரைனிங் எடுத்தாலும் அந்த டெவியில் வந்து நம்ம ஈஸியாக அடிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டுருக்காங்க. இருந்தாலுமே சண்டை போட நம்ம அந்த டெவியில் வந்து நம்ம அடிச்சுட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. எப்படி நம்ம ஃபஸ்ட் அந்த டெவியில் அழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜோரா வந்து கேட்கும்போது அவங்க வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டேஜ் முறையை வந்து கையாளுறாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்டேஜ் 1க்கு மேலே இருக்கிறவங்க, அதாவது இங்கே ஃபஸ்ட்டு சீனியர் கிளாஸ் சீனியர் இருப்பாங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு மேஜிக் நைட்லேயும், அவங்கள மாதிரி நம்ம சக்தி வாய்ந்தவங்களும் அப்படிங்கிறாங்க. என்ன பேசுகிற நீ, 6 மாதத்தில் வைஸ் கேப்டன் லெவல் அளவுக்கு நம்ம வர முடியுமா அப்படிங்கிறாங்க. நிஜமாலும் ஈஸி இல்லை தான் இருந்தாலுமே நம்ம அதை பண்ணித்தாகணும் அப்படிங்கிறாங்க, இல்லைனா நம்ம அந்த டெவியில் அழிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கூட டைமே இருக்காது அப்படின்ட்டுருக்காங்க. அந்த மெகிகுலாவை நான் கொண்டே ஆகணும், ஏன்னா என் அம்மாவை அவன் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோயில் வந்து நினச்சிருக்காங்க. அதோட லக்கு ஏன் இப்படி சோகமாக இருக்கிறேன், நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சக்தி வாய்ந்தவாகலாம், விட்டு கொடுக்காமல் நம்ம எப்படியும் நம்ம போராடிட்டே இருக்கலாம், நம்ம எல்லாருமே உங்கள் சீனியர்ஸ் தானே, ஸோ நீ தைரியமாக அப்படிங்கிறாங்க. சரி நான் கொஞ்ச நேரம் அந்த பயத்திலே இருந்துட்டேன், என் நண்பனோட ஆஸ்தை உயிரை காப்பாற்றுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் மெகிகுலாவை பற்றி இன்னொன்று ஏதோ சொல்லணுன்றதை மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சே இந்த டெவில் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதே, இருந்தாலுமே நான் என்னால் கன்ஃபார்மாக நான் என்னால் முடிஞ்சதை செய்வேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 6 மாதத்தில் நாங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களாம் மாறணும், அது மட்டும் இல்லாமல் ஃபீனஸை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு நான் சரியானவனாக மாறணும் அப்படிங்கிறாங்க. அந்த மெகிகுலாவை நான் கொண்டு எங்கள் அம்மாவோட கேர்ஸை வந்து நான் உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நோயில் வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ சரி அந்த மெகிகுலாவை நான் தோக்கடிச்சு எனக்குள்ளே இருக்கிற அந்த டெவில் பவரை நான் என்னன்னு சொல்லிட்டு ஆராய போகிறேன் அப்படிங்கிறாங்க. வருங்காலத்துக்காக நான் இன்னொரு டெவில் வந்து இந்த உலகத்தை ஆக்கிரமிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு நினச்சிருக்காங்க. அப்படின்னா சரி இந்த அடுத்த 6 மாதத்துக்கு பிளாக் ஹோல்ஸ் ஒரு மிஷின் இருக்குது, ஸோ அவங்க உங்களோட மிஷின் வந்து ஸ்ட்ராங் ஆகணும், ரொம்ப சக்தி வாய்ந்தவன் ஆகணும், ஸ்பேட் கிங்டம் வந்து நம்ம எதிர்த்து நிற்கிற அளவுக்கு நம்ம ஒரு சக்தி வாய்ந்தவன் ஆகணும், நீங்களோட லிமிட்டை தாண்டி வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் இமே சொல்கிறாப்புல. சரி கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ அடுத்து ஒரு பயங்கரமான வாரத்தை இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி மெகிகுலாவோட. ஸோ உங்களோட புது எபிசோடில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இஸ் பை ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.